இன்றைய துபாய் செய்திகள் இருபதாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினான்காம் திகதி அபுதாபிக்குள் நுழைவதை எளிதாக்க எல்லையில் புதிய கோவிட் நைன்டீன் சோதனை மையம் உடனடியாக ரிசார்ட் கட்டணமும் மிகக் குறைவா ஐக்கிய அமீரகம் முழுவதும் கோவிட் நைன்டீன் பரவலை தடுக்கும் விதமாக மேற்கொள்ளப்பட்டு வந்த பல்வேறு கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டிருப்பினும் தற்போது வரையிலும் அபுதாபிக்கும் அமீரகத்தின் பிற நகரங்களுக்கும் இடையேயான இயக்கத்தடை அமுலில் இருந்து வருகின்றது கடந்த ஜூன் மாதத்தில் அறிவிக்கப்பட்டு தற்போது வரை அமுலில் இருக்கின்ற இந்த இயக்கத்தடையிலிருந்து கோவிட் நைன்டீனுக்கான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அதில் எதிர்மறையான முடிவுகளை கொண்டிருப்பவர்கள் மட்டுமே அபுதாபி எல்லைக்குள் நுழைய முடியும் என்று மேலும் பரிசோதனை மேற்கொண்டு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் இருக்க வேண்டும் என்றும் அபுதாபி காவல்துறை தெரிவித்திருந்தது இதன் காரணமாக அபுதாபியை இருப்பிடமாக கொண்டிருப்பவர்கள் மற்றும் அபுதாபியில் வசித்துக் கொண்டு துபாய் போன்ற பிற நகரங்களில் பணிபுரிகின்றவர்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வந்தனா் இந்நிலையில் துபாய் மற்றும் பிற நகரங்களிலிருந்து வருகின்ற குடியிருப்பாளர்கள் மற்றும் சுற்றுலா வாசிகள் அபுதாபிக்குள் நுழைவதை எளிதாக்கும் விதமாக மூன்று நிமிடங்களுக்குள் கோவிட் நைன்டீனுக்கான முடிவுகளை தரும் புதிய பரிசோதனை மையம் துபாய் அபுதாபி பகுதி கந்தூத் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளதாக எமரேத் அல் யூம் என்ற செய்தி வெளியிட்டிருக்கிறது இந்த புதிய மையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற அல்லது ஆன்டிபாடி சோதனைக்காக வசூலிக்கப்படும் எனவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இந்த மையத்தில் பணிபுரியும் ஒரு சுகாதார ஊழியர் இங்கு மேற்கொள்ளப்படுகின்ற சோதனையின் முடிவுகள் சில நிமிடங்களில் வழங்கப்படுவதாகவும் திரையிடப்பட்ட பின்னர் அந்த நபருக்கு பரிசோதனை முடிவுக்கான சான்றிதழ் வழங்கப்படுவதாகவும் கூறியுள்ளார் மேலும் அபுதாபிக்குள் நுழையும் மக்களுக்கு சேவை செய்ய இந்த வசதி செயல்படும் என்றும் இங்கு பரிசோதனை செய்ய முன்பதிவு தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளனா் இதற்கு முன்னதாக அபுதாபிக்குள் நுழைகின்றவர்கள் கோவிட் நைன்டீனுக்கான எதிர்மறை சோதனை முடிவுகளை அல் ஹாஷ் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன் வழியாக அல்லது தேசிய ஸ்பீனிங் திட்டத்துடன் இணைந்த ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள மருத்துவமனையில் இருந்தோ அல்லது திரையிடல் மையத்திலிருந்து பெறப்பட்ட குறுஞ்செய்தியாகவோ அபுதாபியின் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள சோதனை சாவடிகளில் காண்பிக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது திருத்தம் செய்யப்பட்டுள்ள ரெசிடென்சி விசிட் விசாக்களின் செல்லுபடி காலத்தை தெரிந்து கொள்வது எப்படி மார்ச் மாதம் முதலாம் தேதிக்கு பிறகு காலாவதியான ஐக்கிய அரபு அமீரகத்தின் குடிமக்கள் குடியிருப்பாளர்கள் ஜேசிசி நாட்டவர்களின் விசாக்கள் மற்றும் எமிரேட் ஐடி அதேபோன்று மார்ச் மாதம் முதலாம் திகதிக்கு பிறகு காலாவதியான விசிட் மற்றும் சுற்றுலா விசாக்கள் ஆகியவற்றின் மீதான செல்லுபடியாகும் கால நீடிப்பில் புதிய திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு அமிரக அமைச்சரவை கூட்டத்தின் பின்பு அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த புதிய திருத்தத்தின்படி இந்த ஆண்டு இறுதி வரையிலும் நீடிக்கப்பட்டிருந்த விசாக்களின் செல்லுபடியாகும் காலம் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்கத்தில் இருக்கின்ற குடிமக்கள் குடியிருப்பாளர்கள் ஜேசிசி நாட்டவர்கள் தங்கள் ஆவணங்களை புதுப்பித்துக்கொள்ள கொள்ள மூன்று மாத கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க குடியிருப்பாளர்களைப் போன்றே மார்ச் மாதம் முதலாம் திகதிக்கு பிறகு காலாவதியான விசிட் மற்றும் சுற்றுலா விசாவினை கொண்டு தற்போது அமெரிக்கத்தில் தங்கியிருப்பவர்களின் விசா நீடிப்பம் ரத்து செய்யப்பட்டு அவர்களுக்கு ஒரு மாத கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதத்தில் அறிவிக்கப்பட்டதிலிருந்து நாள் வரையிலும் அடையாளம் மற்றும் குடியுரிமை ஆணையத்தின் அதிகாரபூர்வ வலைதளத்தில் மார்ச் மாதம் முதலாம் திகதிக்கு பிறகு காலாவதியான அனைத்து விசாக்களுக்கும் இரண்டாயிரத்தி ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை செல்லும் என குறிப்பிட்டு வந்த நிலையில் தற்போது செல்லுபடியாக்கும் ரெசிடென்சி மற்றும் விசாக்களை பொறுத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி காலாவதியான விசிட் விசாக்கள் மற்றும் காலாவதியான ரெசிடென்சி விசாக்களின் செல்லுபடியாக்கம் காலம் அவர்களின் விசா காலாவதியான மாதத்தினை பொறுத்து திருத்தம் செய்யப்பட்டுள்ளது மாற்றம் செய்யப்பட்ட காலாவதியான விசாக்களின் தற்போதைய செல்லுபடியாக்கும் காலத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய வழிமுறைகள் ஐசிஏவின் என்ற அதிகாரபூர்வ வலைதளத்துக்கு செல்ல வேண்டும் ஃபைல் நம்பர் அல்லது பாஸ்போர்ட் தகவல் இரண்டில் ஏதாவது ஒன்றை தெரிவு செய்ய வேண்டும் ஃபைல் நம்பர் என்பது ரெசிடென்சி மற்றும் விசிட் விசாக்களில் கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்கள் காலாவதியான ரெசிடென்சி விசா வைத்திருந்தால் ரெசிடென்சி என்பதையும் காலாவதியான விசிட் அல்லது டூரிஸ்ட் விசா வைத்திருந்தால் விசா என்பதையும் தேர்வு செய்ய வேண்டும் ஃபைல் டைப் என்பதில் கொடுக்கப்பட்டுள்ள மூன்றில் நம்பர் என்பதை தெரிவு செய்து அதில் கொடுக்கப்பட்டுள்ள பாக்ஸில் முறையாக உங்களின் குறிப்பிட வேண்டும் பின்பு உங்களின் நேஷனாலிட்டி மற்றும் பிறந்த திகதியை குறிப்பிட்டு சர்ச் பட்டனை அழுத்தினால் உங்கள் விசாவினுடைய திருத்தி அமைக்கப்பட்ட செல்லுபடியாக காலத்தை தெரிந்து கொள்ளலாம் காலாவதியான விசிட் சுற்றுலா விசா நீடிப்பு ரத்து நாட்டை விட்டு வெளியேற கால அவகாசம் வெளியிட்ட ஐசிஏ ஐக்கிய அரபு அமீரகத்தில் காலாவதியான விசாக்களை வைத்திருக்கின்றவர்களுக்கு இந்த ஆண்டு இறுதி வரை நீடிக்கப்பட்டிருந்த சலுகையானது ரத்து செய்யப்பட்டதை அடையாளம் மற்றும் குடியுரிமைக்கான பெடரல் ஆணையத்தின் அதிகாரபூர்வ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் காமிஸ் அல் காபி நேற்று நடைபெற்ற தொலைக்காட்சி நேர்காணலில் உறுதி செய்துள்ளார் விசா நீடிப்பு ரத்து தொடர்பான பல கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் காலாவதியான ஐக்கிய அரபு அமீரக ரெசிடென்சி விசாவை வைத்திருப்பவர்களுக்கு தங்களின் ஆவணங்களை புதுப்பித்துக்கொள்ள ஜூலை பன்னிரண்டு முதல் மூன்று மாத காலத்திற்கு அவகாசம் கொடுக்கப்படும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதுபற்றி அவர் கூறுகையில் காலாவதியான ரெசிடென்ஸ் விசாக்கள் வைத்திருப்பவர்களின் விசாக்களானது தற்பொழுது மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன மேலும் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் அடுத்த மூன்று மாதங்களுக்கு மக்கள் தங்களின் விசாக்களை புதுப்பித்துக் கொள்ள சலுகை காலம் வழங்கப்படும் சலுகை காலம் முடிந்த பின்னரும் தங்களின் ஆவணங்களை புதுப்பிக்காதவர்களுக்கு அபராதம் வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் விசா நீடிப்பு ரத்து தொடர்பான முந்தைய அறிவிப்பில் ரெசிடென்சி விசாக்கள் மற்றும் எமிரேட்ஸ் ஐடி போன்றவற்றை புதுப்பிப்பதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது குடியிருப்பாளர்களை போன்றே இந்த ஆண்டு இறுதி வரையிலும் விசா நீடிப்பு பெற்ற விசிட் விசா மற்றும் சுற்றுலா விசாவில் இருப்பவர்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கப்படாமல் இருந்தது இந்நிலையில் நேற்று நடைபெற்ற நேர்காணலில் மார்ச் மாதம் முதலாம் தேதிக்கு பிறகு காலாவதியாக இருக்கக்கூடிய விசிட் விசாக்களும் ரத்து செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார் விசிட் விசா காலாவதியாக இருக்கக்கூடியவர்கள் அமீரகத்தில் இருந்து வெளியேற ஜூலை மாதம் பனிரண்டு முதல் ஒரு மாத கால அவகாசம் வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அமீரகத்திற்குள் இருக்கின்ற காலாவதியான விசாக்கள் மற்றும் அடையாள அட்டைகள் வைத்திருக்கின்றவர்கள் தங்களின் ஆவணங்களை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்றும் அதற்கான கால அட்டவணையும் ஐசி வெளியிடப்பட்டிருந்தது கேஸ் கசிவால் வெடித்து சிதறிய உணவகம் துபாயில் பரபரப்பு துபாயில் அல் குசைஸ் பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் திங்கட்கிழமை அதிகாலை கேஸ் கசிவால் வெடிப்பு ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து பேசிய அல் குசைஸ் காவல் நிலையத்தின் துணை இயக்குநர் பிரிகேடியர் அப்துல் ஹலீம் அல் ஹாஷிமி இந்த விபத்து இன்று அதிகாலை நான்கு மணிக்கு ஏற்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார் அதே நேரத்தில் உணவகம் மூடப்பட்டிருந்ததால் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை கட்டிடத்தில் தங்கியிருந்தவர்களை துபாய் சிவில் பாதுகாப்பு பிரிவு வீரர்களுடன் இணைந்து சில மணி நேரங்களுக்கு வெளியேற்றினோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்று அதிகாலை அதாவது நேற்று அதிகாலை டமாஸ்கஸ் தெருவில் உள்ள உணவகம் ஒன்றில் கேஸ் வெடிப்பு ஏற்பட்டதாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அருகே இருந்த இரண்டு உணவகங்கள் மருந்தகம் அழகு நிலையம் மற்றும் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மூன்று கார்கள் இந்த விபத்தால் சேதமடைந்திருக்கின்றன விபத்து குறித்து விசாரணை முடிவடைந்தவுடன் மக்கள் அவருக்கு அவர்களது அபார்ட்மெண்ட்டுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுவர் என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது முதற்கட்ட விசாரணையில் இந்த விபத்தில் கேஸ் கசிவுதான் காரணம் என்பது தெரியவந்திருக்கிறது துபாய் காவல்துறையின் குற்றப்பிரிவு துறை இந்த விபத்து குறித்து இறுதிக்கட்ட அறிக்கையை தயார் செய்து கொண்டிருக்கிறது என ஹாஷிமி தெரிவித்துள்ளார் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் தமிழ் டியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்